அத்தியாயம் 26. கோவிலுக்கு செல்ல தயாராகி வெளியே வந்த வைதேகி வாசல் கேட்டை திறந்து கொண்டு வந்த வதரியை கண்டுவிட்டார். முகமெல்லாம் பூரிக்க, வாவதனி, வாவா, எப்படி இருக்கிறாய் என்று பாசமாக விசாரித்தார். நன்றாக இருக்கிறேனம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பணிவுடனே பதில் வந்தது. ஆனாலும் மாமி என்று சொல்லவில்லை அவள். நானும் நன்றாக இருக்கிறேன் வதனி, உள்ளே வா, தேநீர் குடிக்கலாம். சாப்பிட்டு விட்டாயா? தோசை வார்த்தேன், உனக்கும் எடுத்து வரவா? வீட்டிலேயே சாப்பிட்டு தேநீரும் குடித்து விட்டேன். நன்றிம்மா என்றவள் கொஞ்சம் தயங்கி, உங்கள் மகனிடம் கொஞ்சம் கதைக்க வேண்டும், கதைக்கலாமா என்று கேட்டாள். அனுமதி கேட்டவளின் அருமையான குணத்தில் மனம் நிறைந்தது வைதேகிக்கு. அவளின் கன்னங்களில் கைகளை அன்பாக பொருத்தி, என்னிடம் அனுமதி கேட்க வேண்டுமா வதனி? இது உன் வீடு, அவன் உனக்கு சொந்தமானவன், உனக்கில்லாத உரிமையா? தாராளமாக அவனுடன் கதை என்றார். நான் கோவிலுக்கு போகப் போகிறேன், அப்படியே மாதங்கியின் வீட்டுக்கும் போய்விட்டுத்தான் வருவேன். உனக்கு குடிக்க அல்லது சாப்பிட என்ன தரட்டும்? முதன் முதலாக நம் வீட்டுக்கு வந்திருக்கிறாய், கட்டாயம் நீ ஏதாவது குடித்தே ஆக வேண்டும் என்றார் அன்பாக. தண்ணீர் மட்டும் தாருங்கள் அம்மா, இப்போது வேறு எதுவும் வேண்டாமே. வைதேகி தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கவும் வாங்கி அருந்தினாள். அவள் குடித்து முடித்ததும், நான் கிளம்புகிறேன் வதனி என்றவள் அவள் அருகில் வந்து, உங்களுக்குள் ஏதோ பிரச்சனை என்பது தெரிகிறது, ஆனால் என்ன பிரச்சனை என்பது தெரியாது. ஆனாலும் வதனி, நீங்கள் இருவருமே போதும் போதும் என்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டு விட்டீர்கள். இனியாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வயதான எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் சொல்? உங்களின் சந்தோஷம்தான் எங்களுக்கு வேண்டும். இன்றிலிருந்தாவது உங்கள் வாழ்க்கை மலரட்டும் என்று மனம் நிறைய வாழ்த்தினார். அவனின் அறையை காட்டி, அங்கே இருக்கிறான், நேற்றிலிருந்து அவன் முகம் நன்றாகவே இல்லை, போய் பார் என்று அவளை அனுப்பியவர் தானும் கோவிலுக்கு புறப்பட்டார். அவனின் அறை வாசலுக்கு சென்றவள் சாத்தியிருந்த கதவில் மிக மெலிதாக தட்டினாள். இது என்னம்மா புது பழக்கம், உள்ள வாருங்கள். அவன் குரல் வறண்டு கேட்டது. மெல்ல கதவை திறந்தாள் வதனி. வாசலில் நின்றவாறே உள்ளே எட்டி பார்த்தவளின் கண்களில் வெள்ளை உள்பணியனும் சாரமும் அணிந்து கைகளை மார்புக்கு குறுக்காக மடித்து கட்டியபடி ஒரு பக்கமாக சிவரில் சாய்ந்திருந்த இழா தெரிந்தான். ஜன்னல் வழியாக வானின் வெளியை வெறித்து கொண்டிருந்தவன் வந்தது யார் என்பதை கவனிக்கவில்லை. முகம் காய்ந்து, உதடுகள் வறண்டு, கண்கள் அதன் ஒளியை இழந்து பார்க்கவே கன்றாவியாக இருந்தான். மனதில் அவன் நிலைப்பட்ட போதும் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாது உள்ளே வரலாமா என்று கேட்டாள் வதனி. திகைத்து திரும்பியவனின் கண்கள், குரலுக்கு சொந்தமானவள் தான் வந்திருக்கிறாள் என்பதை நம்ப முடியாமல் அவளை உற்று உற்று பார்த்தது. அவனிடமிருந்து எந்தவிதமான பதிலும் வராமல் போகவே, உள்ளே வரலாமா என்று கேட்டேன் என்றாள் இப்போது சற்று அழுத்தமாக. வந்திருப்பது உண்மையாகவே வதனிதான் என்பது உறுதியாகவும் விரைந்து வாசலுக்கு வந்தவன் வா வா, அவளின் பெயரை கூட சொல்ல முடியாமல் இடையில் திக்கியது அவன் குரல். உள்ளே நுழைந்தவள் அவனை நேராக பார்த்தாள். அவளின் கண்களை நேரே சந்திக்கும் சக்தியை இழந்தவன் பார்வையை வேறுபுறம் திருப்பி, அமர்ந்து கொள் என்று இருக்கையை காட்டவும் எந்த தயக்கமும் இன்றி அமர்ந்து கொண்ட வதனி அவனையே பார்த்திருந்தாள். எதற்கு வந்திருக்கிறாள் என்பது புரியாத போதும், என் வீட்டுக்கு என்னை தேடி வந்திருக்கிறாள் என்பதில் ஒருவித சந்தோஷமும், என்ன சொல்ல வந்திருக்கிறாள் என்று தெரியாததில் சஞ்சலமும் குடிகொண்டது அவன் மனதில். மறுபடியும் ஜன்னல் புறமாக பார்வையை திருப்பியவன் அமைதியாகவே நின்றான். வதனியோ அவளின் முகத்தை தவிர வேறு எதையும் பார்க்கவே இல்லை. இதற்கு மேலும் அவளின் ஊடுருவும் பார்வையை தாங்க முடியாமல், சொல்லு என்றான் மொட்டையாக. எதை சொல்ல? கடுப்புடன் வந்தது கேள்வி. திகைப்புடன் திரும்பி அவளை பார்த்தான். என்ன என்றாள் வதனி எடுப்பாக. ஒன்றுமில்லை என்பதாக அவனின் தலை ஆடியது. மறுபடியும் அமைதி. பெரும் கொடுமையாகவே இருந்தது இழாவிற்கு. அரைவரைக்கும் வந்தவள் பேசாமல் சித்திரவதை செய்கிறாளே என்று தோன்றியது. வது என்றான் பரிதாபமாக. வாயே திறக்கவில்லை வதனி. வது, இப்படி பேசாமல் இருந்து வதைக்காதே வது. அவளின் அமைதியை தாங்க முடியாமல் தவிப்புடன் வந்தது குரல். நீங்கள் பேசி வதைத்ததை விடவா இது பெரிய வதை? வது, இயலாமையுடன் வந்தது அந்த அழைப்பு. உங்களை யார் எங்கள் வீட்டுக்கு வரச் சொன்னது? அது நான் சொன்னேனா? அவர்களிடம் நடந்ததையெல்லாம் சொல்லச் சொல்லி அது வந்து
நமக்குள் நடந்த விஷயத்தை எதற்காக அவர்களிடம் சொன்னீர்கள்? இல்லைவதோ, வீடு வீடாக போய் சொல்லும் அளவுக்கு அவ்வளவு நல்ல காரியம் செய்தீர்களோ? விவாகரத்து தருவதாக சொன்னீர்களாம். ஏன், லண்டனில் எவளையாவது பிடித்து விட்டீர்களா? இதை கேட்டதும் அவனின் வறண்ட உதடுகளில் சிறு புன்னகை. எதற்கு இந்த கன்றாவி சிரிப்பு? எரிச்சலுடன் கேட்டாள். என் கண்கள் உன்னை தவிர வேறு யாரையும் பெண்ணாக பார்க்காதுவது. என் வாயும் கையும் வேண்டுமானாலும் தவறு செய்திருக்கலாம், ஆனால் என் கண்களும் மனதும் எந்த தவறும் செய்யாது. வழிதாங்கி வந்த போதும் நிறைவுடன் இருந்தது அவன் வார்த்தைகள். முகம் கசங்கியது வதனிக்கு. அந்த நாளின் நினைவு மனதில் நிழலாட முகமும் கண்களும் வழியை காட்டியது. நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் அப்படியெல்லாம் செய்தீர்கள்? உங்களை நம்பி காதலித்ததுக்கு நீங்கள் எனக்கு தந்த பரிசா அது? இன்று வரை என் நெஞ்சு எரிந்து கொண்டே இருக்கிறதே. உங்களுக்கு புரியவில்லையா? நீங்கள் சொன்னது போல தரம் தரம். சொல்லாதே சொல்லாதே வது, அதை கேட்க என்னாலே முடியவில்லை. தயவு செய்து சொல்லாதே. தாங்க முடியாத வேதனையோடு பதறினான் அவன். அப்படி சொன்னது மட்டுமல்லாமல் பணத்தை அள்ளி வீசினீர்களே, அதன் அர்த்தம் என்ன? அப்படித்தான் நான் உங்களுடன் பழகினேனா? ஏன் இப்படியெல்லாம் செய்தீர்கள்? செத்துவிடலாமா என்று எத்தனை தடவை நினைத்திருக்கிறேன் தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் இருந்திருக்க இன்று நான் இறந்து 5 வருடங்கள் ஆகியிருக்கும். அப்படி நடந்திருக்க யாரிடம் வந்து மன்னிப்பு கேட்பீர்கள்? அழுகையில் உடலும் குரலும் குலுங்க கதறி கண்ணீர் விட்டவளை பார்க்க பார்க்க இளாவுக்கு நெஞ்சில் இரத்தமே வடிந்தது. அழாதேவது, உன் கண்ணீருக்கு தகுதியானவன் நான் இல்லை. தயவு செய்து அழாதேம்மா, என்னால் பார்க்க முடியவில்லை. என்ன வார்த்தையெல்லாம் சொல்கிறாய்? இப்படியெல்லாம் பேசாதேவது. அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்க நீ சென்ற இடத்துக்கே நானும் வந்திருப்பேன். நீ இருக்கும் இடம்தான் எனக்கும் சொந்தமானது. எங்கு நீ இருக்கிறாயோ அங்குதான் நானும் இருப்பேன். சுய வெறுப்புடன் ஆரம்பித்தவன் உறுதியோடு முடித்தான். நடிக்காதீர்கள். அன்று உங்கள் தங்கையை சொன்னவுடன் கோபம் வந்ததே. என்னையும் உங்கள் சொந்தமாக நினைத்திருக்க உங்களால் அப்படி பேசியிருக்க முடியுமா? உங்களை நம்பினேனே. இப்படி என் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டீர்களே. வது, என்ன சொல்லி நான் மன்னிப்பு கேட்க? நீ திருமணத்திற்கு மறுத்தாய் என்பது மட்டும்தான் என் மனதில் நின்றது. என் தங்கை காதலித்தவனையே திருமணம் செய்ய நினைக்க நீ என்னை காதலித்துவிட்டு திருமணம் செய்ய மறுக்கிறாயே என்பதில் உண்டான கோபம்தான் ஒழிய, அன்று உன் மனதை நோகடித்த என்னுடைய எந்த வார்த்தைகளையும் நான் உணர்ந்து சொல்லவில்லை அம்மா. இதை நீ நம்ப வேண்டும். நான் எங்கே திருமணத்திற்கு மறுத்தேன்? பெற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யும் திருமணம்தான் வேண்டாம் என்றேன். அப்படி செய்வது தப்பில்லையா? ஏன் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை? அழுதழுது பேசியவளின் தாமரை முகம் சிவந்து வீங்கியது. வது, அழாதே. பெரிய கரிசனம், இந்த 5 வருடங்களாக தினமும் மனதில் அழுகிறேனே, இன்று வந்து நடிக்காதீர்கள் என்று பொங்கியவளை சமாதானப்படுத்தும் வழி தெரியாது திகைத்தான் இழா. அவளின் முகத்தையே பார்த்தவனின் மனம் வேதனையில் துடித்தது. முன்னொரு காலத்தில் சிரிப்பை தவிர இந்த முகம் வேறு எதையும் அறிந்ததில்லை. இன்றோ கண்ணீர் மட்டுமே சொந்தமாகி போனது அந்த பால்நிலா முகத்துக்கு. அனைத்துக்கும் காரணம் நானே என்று நினைத்தவன், நான் சொல்வதை கொஞ்சம் கேட்கிறாயா என்று தனிவாக கேட்டான். இதுவரை நீங்கள் பேசியது போதாதா? என்னிடம் பேசியது போதாதென்று அம்மா அப்பாவிடமும் வந்து பேசினீர்களே, இன்னும் என்ன கதைக்கப் போகிறீர்கள்? அன்று நான் பேசியது தவறுதான், ஆனால் நேற்று பேசியது சரியானதே. இன்றும் நான் சொல்வதை கேள்வது? கெஞ்சியவனை ஒரு பார்வை பார்த்தவள் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு அமைதியாக இருந்தாள். அவளின் அமைதியை சம்மதமாக எடுத்தவன், வது, நான் செய்தவை பேசியவை அனைத்தும் பிழையே. அது சரி என்று நியாயப்படுத்தவும் விரும்பவில்லை, என்னால் நியாயப்படுத்தவும் முடியாது. காரணம், நான் செய்தவை நியாயமே இல்லாத செயல் என்றவன் தொடர்ந்தான். என் மனதில் இருப்பதை நான் சொல்லாமலே உணர்ந்து கொள்ளும் நீ, என்னளவில் என் மனைவியாக வாழும் நீ, என்னுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. அதைவிட ஏற்றுக்கொள்வாய் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையும் இருந்தது. அதையும் தாண்டி உன்னிடம் காதலை சொல்லி என்னுடையவளாக உன்னை மாற்றிக்கொண்ட போதும், நீ சின்ன பெண், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் என் மனதில் பதிந்திருந்தது. அதனால் உனக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் என்பதை நான் யோசிக்கவே இல்லை. நான் சொன்னால் நீ கேட்பாய் என்பதே என் மனதில் இருந்த விடயம்.
இந்த எண்ணங்கள் என் மனதில் ஆழப்பதிந்து இருந்தபடியாலும் எப்போது எந்த விடயத்திலும் நானே முடிவுகளை எடுத்து பழகி இருந்ததாலும் பதிவு திருமண முடிவையும் நானே எடுத்தேன். நமக்காக என்று யோசித்தேனே தவிர உனக்காக உன் நிலையில் இருந்து நான் யோசிக்க தவறிவிட்டேன் என்றவன் செய்த தவறை எண்ணி இன்றும் கலங்கினான். அடைத்த தொண்டை குழியை செருமி சீர்படுத்தியவன் தொடர்ந்தான். அதனால் நீ மறுத்தபோது கண்மண் தெரியாத கோபம் வந்தது. நீ மறுப்பாய் என்று நான் கொஞ்சமும் யோசிக்கவில்லை. இன்று பட்டு தெரிந்த பிறகு உலக அனுபவம் கொஞ்சம் கிடைத்த பிறகு அன்று நீ சொன்னது எவ்வளவு சரி என்று இப்போது புரிகிறது. ஆனால் அன்று கோபம்தான் வந்தது வது. பொழுதுபோக்கிற்கு பழகிவிட்டு திருமணம் என்றதும் தவிர்க்க பார்க்கிறாய் என்றுதான் தோன்றியது என்றான் தயக்கத்தோடு. இதை கேட்டவள் அவனை முறைக்கவும் கைகள் இரண்டையும் விரித்து இது என் அன்றைய எண்ணம் என்றான் மன்னிப்பு குரலில். என் தங்கை தன் காதலை காப்பாற்றிக் கொள்ள எல்லாரிடமும் போராட நீயானால் முடியாது என்கிறாய். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் நாம் சேர வழியில்லை என்று நான் சொல்லியும் நீ மறுக்கவும் நீ என்னை ஏமாற்றுகிறாய் என்கிற கோபம்தான் அவளுடன் உன்னை ஒப்பிடாதே என்கிற கொடும் வார்த்தைகளாக வந்தது என்றவனின் விழிகள் என்னை நம்பு என்று கெஞ்சியது. அவள் அமைதியாக இருக்கவே தொடர்ந்தான். எவ்வளவு மன்றாடியும் விளங்கப்படுத்தியும் கெஞ்சியும் நீ சம்மதிக்காதது என் நிதானத்தை இழக்க வைத்தது. அதுவரை என் பேச்சை யாரும் தட்டியதே இல்லை. அதே போல என் முடிவுகள் தவறியதும் இல்லை. நான் செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்கிற எண்ணம் என் மனதில் எப்போதும் இருந்தது. அப்படியான என் எண்ணங்கள் அனைத்தையும் உன் மறுப்பு தகர்த்தெறிந்தது. மனதளவில் மிகவும் நொந்து பாதிக்கப்பட்ட நான் என் கோபத்தை வெளிக்காட்டிய விதம்தான் அது. கேட்டுக்கொண்டிருந்த வதனியின் விழிகள் கலங்க ஆரம்பிக்கவும் அதை அவனுக்கு காட்ட விரும்பாது பார்வையை திருப்பிக் கொண்டாள். அழாதே கண்ணம்மா என்று அவளை அணைக்க துடித்த மனதை கல்லாக்கி தொடர்ந்தான். அந்த கோபம்தான் உன்னை சட்டப்படி என்னவளாக மாற்றி உன்னிடமே காட்ட வேண்டும் என்கிற வைராக்கியத்தை உண்டாக்கியது. இவை அனைத்தையும் செய்யும் போது உன் மனம் என்ன பாடுபடும் என்பதை நான் யோசிக்கவே இல்லை. நான் செய்யும் செயல்களே என் காதலை என்னிடம் இருந்து பிரிக்கப் போகிறது என்பதை அன்று நான் உணரவே இல்லை என்றவன் வேதனையோடு விழிகளை மூடித்திறந்தான். இன்றும் சொல்கிறேன், நான் செய்தவைகளை நானே உணரவில்லை வது. ஏதோ ஒரு விதத்தில் என் கோபத்தை வெளிக்காட்டினேன் என்பது வரைதான் என் மனதில் இருந்தது. லண்டன் செல்வதற்கு முதல் உன்னை பார்க்கலாம் என்கிற ஆவலில் வாணிக்குப் போனேன். அங்கு வைத்து நாம் முதலில் சந்தித்து கொண்டதில் இருந்து அனைத்தையும் நினைத்து பார்த்தபோதுதான் நான் உனக்கு செய்த கொடுமைகள் அனைத்தும் என் மண்டையில் உரைத்தது. உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்த நான் அதை கேட்கும் தகுதி கூட எனக்கு இல்லை என்று உணர்ந்து மன்னிப்பை கேட்காமலேயே லண்டன் சென்று விட்டேன். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை நான் உணர்ந்தவைகள் வார்த்தையால் வடிக்க முடியாது வது, வழி மட்டுமே. அங்கே சிறிது நேரம் அமைதி நிலவியது. எங்கேயோ பார்வையை நிலைக்க விட்டிருந்தவனின் முகத்தில் வேதனையின் கோடுகள். ஆரம்பித்ததை விருப்பமின்றி தொடர்ந்தான். தினமும் கிட்டத்தட்ட 15-16 மணித்தியாலங்கள் வேலை செய்துவிட்டு வந்து கண் மூடினாலும் அன்று கண்ணீருடன் என்னை நீ பார்த்த பார்வையும் பதிவாளர் அலுவலகத்தில் வைத்து எந்த உணர்வும் இல்லாமல் நீ பார்த்த வெற்று பார்வையும் என்னை கண் மூட விட்டதே இல்லை என்றவனின் உடலில் ஒரு அதிர்வு தோன்றி மறைந்தது. அவளின் அந்த பார்வைகள் இன்றும் அவன் மனக்கண்ணில் வந்து போனதோ? கண்களை மூடவே பயமாக இருக்கும். மூடினால் நீ வந்து அழுவாய். சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு மணித்துளியும் என் வாழ்க்கையை இழந்துவிட்டேனே. பூ போல இருந்தவளின் மனதை நோகடித்து விட்டேனே. என் பொக்கிஷத்தை துளைத்து விட்டேனே என்று துடித்து கொண்டிருக்கிறேன் வது. இந்த துடிப்பையும் வேதனையும் என்னால் தாங்கவே முடியவில்லை. அதனால்தான் தகுதியில்லை என்று தெரிந்த போதும் உன்னிடம் மன்னிப்பை யாசித்தேன் என்றவனின் குரலும் இப்போது அவளிடம் மன்னிப்பை வேண்டியது. நடந்தவைகளையே ஜீரணிக்க முடியாமல் தவித்த என்னால் நீ நேற்று சொன்னவைகளை தாங்கவே முடியவில்லை. அதனால்தான் உன் வீட்டுக்கு வந்து உண்மைகளை சொன்னேன். ஒன்றில் நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும், அல்லது இன்னொரு திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும். அப்படி நடந்தால் உன் நெற்றியும் கழுத்தும் வெறுமையாக இராதல்லையா என்றவனின் குரலில் தான் சொன்ன முதலாவதை செய் என்ற வேண்டுதல் இருந்தது.
அதோடு என்னை நல்லவன் என்று நம்பும் அந்த நல்ல மனிதர்களை ஏமாற்றுகிறேனே என்கிற குற்ற உணர்ச்சியும் என்னை வாட்டியது. அந்த குற்ற உணர்ச்சியில் இருந்தாவது விடுதலை கிடைக்காதா என்கிற நப்பாசையில் தானம்மா உன் அப்பாவிடம் உண்மைகளை சொன்னேன். அவர்கள் எனக்கும் என்னை பெற்றவர்களை போன்றவர்கள்தான். அவர்கள் இதை அறிந்து கொண்டதாலோ அல்லது என்னை திட்டுவதாலோ எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்றவன் தொடர்ந்தான். இது எல்லாவற்றையும் விட தவறு செய்தவன் நான். நீ எந்த பிழையுமே செய்யவில்லை என்னை காதலித்ததை தவிர. பிழை செய்யாத நீ அந்த கொடிய தண்டனை அனுபவிக்க உன்னை விடமாட்டேன். அதனால்தான் மாமாவிடம் உண்மைகளை சொன்னேன். என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் உனக்கான நல்லதை கண்டிப்பாக அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை எனக்கிருக்கிறது என்றவனின் வார்த்தைகளை விட கண்கள் வழியை அதிகமாக காட்டியது. அதை பார்த்தவளின் கண்களும் சற்றே கலங்கியது. உங்களை துன்பப்படுத்த வேண்டுமென்றோ அல்லது நோகடிக்கவோ நான் அப்படி செய்யவில்லை. ஆனால் உண்மையாகவே என் மனதில் பொட்டு வைக்கும் விருப்பம் போய்விட்டது. அன்று நீங்கள் போய்விட்டீர்கள். ஒரு வெறியனின் மேல் வேண்டாம் சொல்லாதே, எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன் என்றான் கண்கள் சிவக்க, முகம் கோபத்திலும் வழியிலும் துடிக்க. அவனுக்கும் என் அழகு கண்ணில் படப்போய்தானே என்னை நெருங்கினான். அதே போல உங்களுக்கும் என் அழகு சடார் என்று அவளை திரும்பி வெறித்தவனின் காதல் கொண்ட மனது பலமாக அடிவாங்கியது. அந்த வெறியனிடம் என்னையும் ஒப்பிடுகிறாளே. அவனை பார்த்தவளுக்கு அவனின் நிலை புரிய அதுவும் வேதனையாக இருந்தது. அன்றைய எண்ணம் அது என்றாள் முணுமுணுப்பாக. புரிகிறது, சொல்லு என்றான் வழியை விழுங்கியபடி. இரண்டு சம்பவமே என்னை பலமாக தாக்கியது. இனி எனக்கு என்று வாழ்க்கையில்லை என்பதும் புரிந்தது. நல்லவன் என்று நம்பியவன் நம்பியவர் பொய்த்து போனதில் எல்லாமே விரக்தியாக இருந்தது என்றவளின் குரல் கரகரத்தது. நீங்கள் என் நெற்றியில் பொட்டு வைத்துதான் முதன் முதலில் உங்கள் காதலை சொன்னீர்கள். அதன் பிறகு நெற்றியில் பொட்டு வைத்த போதெல்லாம் உங்கள் நினைவுடன் தான் வைத்து கொண்டேன். பிறகோ உங்கள் நினைவு வருவதும் பிடிக்கவில்லை, பொட்டு வைப்பதும் பிடிக்கவில்லை. அதோடு நான் செய்த தவறுக்கு எனக்கு தண்டனை என்றுதான் பொட்டு வைப்பதை நிறுத்தி கொண்டேன். நேற்று நான் சொன்ன விடயமும் எனக்கான தண்டனை என்றுதான் செய்தேனே தவிர உங்களை தண்டிக்க நினைக்கவே இல்லை என்றவள் தொடர்ந்தாள். உங்கள் மேல் கோபம் இருப்பது உண்மை. அதற்காக தண்டிக்கும் அளவுக்கு கொடுமையானவள் இல்லை நான் என்றாள் அவள். அந்த வெள்ளை மனதுக்காரியின் தூய உள்ளத்தின் அன்பு கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டாமோ? அப்படி கிடைத்த அன்பை தூக்கி எறிந்து விட்டேனே, அந்த அன்பை திரும்ப பெற்றுவிட மாட்டோமா என்று ஏக்கமாக இருந்தது அவனுக்கு. அந்த கோபம் போக என்ன செய்ய வேண்டும் நான் என்றான் மெல்ல. அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்கள் மெல்லிய சீற்றத்தை காட்டியது. அதுதான் அப்பாவிடம் நேற்றே சொல்லிவிட்டீர்களே விவாகரத்து தருவதாக. அப்படி தந்துவிட்டால் உங்களுக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி. அதனால் நான் கையெழுத்திட்ட பத்திரத்தை உங்களிடம் தந்துவிட்டு போக வந்தேன் என்றாள் கோபத்தை உள்ளடக்கிய குரலில். ஒரு நிமிடம் திகைத்து விழித்தவன் மறுநிமிடம் மெல்லிய புன்னகை ஒன்றை தன் உதடுகளில் தவழவிட்டான். நிச்சயமாக இல்லை, என் வதுவாள் என்னைத் தவிர இன்னொருவனை நினைக்கவே முடியாது. பிறகு எங்கே மணப்பது? திடமாக வந்தது அவனின் வார்த்தைகள். ஏனோ, ஏன் என்னால் முடியாது? பெரிய மன்மதன் என்று நினைப்போ உங்களுக்கு, நான் மனிதனே இல்லை என்கிற எண்ணம்தான் எனக்கு. அதே போல என் மனைவி மாசு மறுவற்றவள். என் காதலியின் மனது சுத்தமானது. என்னை மறந்தாலும் இன்னொருவனை நினைக்க மாட்டாய். நீ அப்படி நினைக்காமல் நான் விவாகரத்து தரமாட்டேன் என்றான் உறுதியுடன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று கோபத்துடன் முணுமுணுத்தவள் நான் வருகிறேன் என்று எரிச்சலுடன் சொல்லிவிட்டு கிளம்பினாள். போகிறாளே என்று தவித்தவன் உன் கோபம் போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு போவது என்றான் தவிப்புடன். வந்ததே கோபம் வதனிக்கு. அவனை திரும்பி முறைத்தவள் என்ன செய்கிறோம் என்பதையும் மறந்து அவன் அருகில் சென்று அவன் அணிந்திருந்த பனியனை கொத்தாக பற்றி என்னவாவது செய்து தொலையுங்கள். இதற்கு முதல் செய்ததையெல்லாம் என்னிடம் கேட்டுவிட்டா செய்தீர்கள்? எத்தனை நாட்கள் வழியோடு தவித்தேன். அம்மா அப்பா முன் அழவும் முடியாமல் பொய்யாக சிரித்து கொண்டு, இரவில் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு, வானியில் பார்க்குமிடமெல்லாம் தெரியும் உங்களை நினைக்கவும் பிடிக்காமல் மறக்கவும் முடியாமல் தினம் தினம் தவித்தேனே. இதையெல்லாம் எதை செய்து மறக்க வைக்க முடியும் உங்களால்? உடைந்த குரலில் உக்கிரமாக கேட்டாள். இதுவரை மணிமாமா வீட்டுக்கு கூட நான் போனதில்லை. நான் வருவதில்லை என்பதால் அவரும் நித்தியுடன் திரிகோணமலை சென்று விட்டார். கோவிலுக்கு போவதில்லை. வீடு, வானி நிலையம், பள்ளி, இது மூன்று மட்டுமே நான் செல்லும் இடங்கள். இப்படி எனக்குள் நானே உருகி உருக்குலைந்து நிற்கிறேனே
இதையெல்லாம் என்ன செய்து மாற்ற முடியும் உங்களால்? ஏன் அப்படியெல்லாம் செய்தீர்கள்? உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அவன் நெஞ்சிலே சாய்ந்து கதறினாள். உண்மை காதல் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்க முடியுமா உங்களால்? என்னை ஏமாற்றிவிட்டீர்களே. அப்பா உங்களை பேசியதையே என்னால் பொறுக்க முடியவில்லையே. உங்களால் எப்படி என்னை அப்படி சொல்ல முடிந்தது? தன்னை மறந்து அவனை பிடித்து உலுக்கியபடி கதறியவள் அப்படியே சரிந்து அவன் காலடியிலேயே அமர்ந்து முகத்தை கைகளால் மூடி கதறி அழுதாள். கைகள் இரண்டையும் இறுகப் பொத்தி கண்களை அழுத்தி மூடியவன் இரும்பாய் இறுகி நின்றான். தன்னை நினைத்தே நெஞ்சு கொதித்தது அவனுக்கு. கதறி அழுதவளின் தலையில் இரு நீர்த்துளிகள் விழ உணர்வுக்கு வந்தவள் தலையில் கை வைத்து பார்த்தபடி அப்படியே தலையை உயர்த்தி அவனை பார்க்கவும் அவனின் கண்ணீர் துளிகள் இரண்டு அவளின் கன்னங்களில் பட்டு சிதறியது. ஏற்கனவே கோலம் கெட்டிருந்த அவனின் முகம் இப்போது கண்ணீரிலும் சுய வெறுப்பிலும் பார்க்கவே முடியாமல் சுருங்கியிருந்தது. அவனையே பார்த்திருந்தவளுக்கு காலையில் வைதேகி சொல்லிச் சென்றது நினைவில் வந்தது. உடலாலும் ஒடுங்கி உள்ளத்தாலும் நசுங்கி வெளிப்பார்வைக்கு மட்டும் மனிதனாகத் தெரியும் அவனை இன்னும் வதைத்தால் தான் பெண்ணே இல்லை என்று தோன்றியது. பொட்டு வைக்க மாட்டேன் என்று சொன்னதற்கே பெற்றவர்களிடம் வந்து தான் செய்தவளை சொன்னவனின் உண்மை அன்பு புரிந்தது. அவளின் மனக்காயத்துக்கு அவனின் இந்த கண்ணீர் மருந்தாக மாறுவதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டாள். தவறுகள் நிறைந்தவன்தான் மனிதன். வார்த்தையால் தவறியதற்கே இந்த பாடுபடுகிறானே. மன்னிப்பை யாசிப்பதே மிகப்பெரிய விஷயமாக இருக்க தன்னிடம் மட்டுமல்லாது தன்னை பெற்றவர்களிடமும் அவனின் மன்னிப்பை கேட்டது அவளின் நொந்த மனதை மயிலிறகால் நீவிவிட்டது. தவறுகளை செய்துவிட்டு நான் செய்யவே இல்லை என்று கடைசி வரை சாதிக்கும் மனிதர் வாழும் உலகில் செய்த பிழையை ஏற்றுக்கொண்டதும் அல்லாமல் நான் ஆண் என்கிற கர்வமின்றி கண்ணீர் விட்டு மன்னிப்பை கேட்கிறானே, அவன் மனிதன் என்பதை நிரூபித்து விட்டான். நான் ஒரு தாய்மை நிரம்பிய பெண் என்பதை நிரூபிக்க வேண்டாமா என்று மனதில் நினைத்தவள் தனது கண்களை துடைத்து கொண்டாள். மெல்ல எழுந்து வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒருவாய் தேயே தரமாட்டீர்களா என்றாள். எதுவும் நடக்காததாய். வேதனை மிக்க உலகில் இருந்தவன் திகைத்துப் போய் கண்களை திறந்து அவளை பார்த்து விழித்தான். தொடரும்.